ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பாராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுறேன் நல்லா இருக்கீங்களா அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பு ஜாதகத்தில் லக்னம் ராசி மற்றும் யோகங்கள் வரிசையில் இன்றைக்கு ஒரு புதிய யோகத்தை பற்றி உங்களுக்கு விளக்கப் போகிறேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்தால் நீங்களும் பாக்கியசாலிகள் தான் மகாபாக்கிய யோகம் மகாபாக்கிய யோகம் ஒரு மனிதனுக்கு மகாபாக்கிய யோகம் இருந்தால் அவன் புகழ்பெற்ற உயர்நிலை அந்தஸ்தை அடைவான் இந்த மகாபாக்கிய யோகம்னா என்ன அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்கள் ஜாதகத்துலேயும் இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இல்லைங்களா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகள் பிரிவுகள் உண்டு இந்த பன்னெண்டு ராசிகளில் ஆண் ராசிகள் பெண் ராசிகள்ங்கிற பிரிவு இருக்கும் ஆண் ராசிகள் பெண் ராசிகள் இதில் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் ஆண் ராசிகள் சரிங்களா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று விட்டு ஒன்று ஒற்றை ராசிகள்னு இதை சொல்லுவாங்க ஒற்றை ராசிகள் ஆண் ராசிகள் ஓகேங்களா இந்த ஆறு ராசிகளும் ஆண் ராசிகள் ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு ராசிகளும் பெண் ராசிகள் சரிங்களா ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ஆண் ராசிகள் ஒற்றை ராசிகள் ஆறு பெண் ராசிகள் இரட்டை ராசிகள் ஸோ இந்த ஆண் ராசி பெண் ராசியில் தான் இந்த மகாபாக்கிய யோகம் ஒழிந்திருக்கிறது புரிஞ்சுதுங்களா மகாபாக்கிய யோகம் ஒருவனி வல்லமை மிக்கவனாக அதிகாரம் மிக்கவனாக உயர்நிலை மிக்கவனாக நீண்ட பராக்கிரமம் மிக்கவனாக எல்லாவித சம்பத்துகளையும் அடையும் யோக்கியதை கொண்டவனாக மாற்றும் வல்லமை கொண்டது மகாபாக்கிய யோகம் இந்த மகாபாக்கிய யோகத்தின் சூட்சமம் என்ன நீங்கள் பகலில் பிறந்திருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள் பகலில் பிறந்திருக்கணும் உங்களுடைய லக்னம் ராசி மற்றும் சூரியன் லக்னம் ராசி மற்றும் சூரியன் இந்த மூன்றும் நீங்கள் பகலில் பிறந்திருக்கும் போது ஆண் ராசிகளில் அமைய பெற்றால் ஆண் ராசிகளில் அமைய பெற்றால் நீங்கள் ஒரு மகாபாக்கியசாலி யோகம் கொண்டவர் புரிஞ்சுதுங்களா இதில் சூரியன் ஆண் ராசிகளில் அமைய பெறுவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உதாரணமாக சித்திரை ஆணி ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி இந்த ஆறு மாதங்கள் ஆண் ராசி மாதங்கள் சரியா இந்த ஆறு மாதங்களில் பிறக்கும் பகலில் பிறக்கும் நபர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு சொல்கிறேன் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க சித்திரை வைகாசியை விட்டுருங்க சித்திரை ஆணி ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி இந்த ஆறு மாதங்களும் இந்த ஆறு தமிழ் மாதங்களிலும் ஒருத்தர் பகலில் பிறந்தால் சூரியன் கண்டிப்பா ஆண் ராசியில தான் இருப்பார் இது முதல் பாயிண்ட் அடுத்ததா சந்திரன் பண்ணிட்டு இருக்கணும் சந்திரன் இந்த ஆண் ராசிகளில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போன்று அதாவது மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்திலோ மிருகசீரிடம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்திலோ மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேயோ சித்திரை மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு சுவாதி பாதம் முழு நட்சத்திரத்திலோ மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலோ அவிட்டம் மூணு நாலு சதயம் முழுக்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்திலோ பிறப்பெடுத்திருந்தால் அவங்க ஆண் ராசியில் சந்திரன் இருப்பாங்க இது நட்சத்திர ரீதியாக அதாவது மேசராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசியில் பகலில் பிறந்து சந்திரனும் இங்கே அமரப்பெற்று சூரியன் அங்கே அமரப்பெற்று இதில் ஏதேனும் ஒன்று லக்கணமாக வரும் பட்சத்தில் மேசலக்னம் மிதுன லக்கணம் சிம்ம லக்கணம் துலா லக்னம் தனுசு லக்கணம் மற்றும் கும்ப லக்கணம் அப்போ இந்த ஆறு ராசிகளில் சூரியன் சந்திரன் லக்கணம் இம்மூன்றும் அமைய பெற்றவர்கள் மகாபாக்கியசாலிகள் இதில் முக்கியமான பாயிண்ட் அவங்க பகலில் பிறந்திருக்கணும் பகலுக்கு காரக கிரகம் சூரியன் இரவுக்கு காரக கிரகம் சந்திரன் மகாபாக்கியசாலி யோகம் இரண்டு நிலைகளில் வேலை செய்யும் ஒன்று பகலில் பிறப்பெடுத்து ஆண் லக்னம் ஆண் ராசியாக இருந்தால் இன்னொன்று இரவில் பிறப்பெடுத்து இரவில் பிறப்பெடுத்து பெண் லக்னம் பெண் ராசியாக இருக்கும் போதும் இதே மகாபாக்கியசாலி யோகம் வேலை செய்யும் இதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு பகலில் பிறப்பெடுத்து ஆண் ராசி ஆண் லக்னமாக அமையப்பெற்று ஆணாகவும் இருக்கும் பட்சத்தில் அதிமகாபாக்கியசாலி யோகம் புரியுதுங்களா ஆணா இருக்கணும் பகல்ல பிறந்திருக்கணும் ஆண் ராசியில பிறந்திருக்கணும் ஆண் லக்னத்துல பிறந்திருக்கணும் இந்த நான்கும் ஒரு சேர அமைய மகா பாக்கியசாலி அதிமகா பாக்கியசாலி யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதுவே அப்படியே ஆப்போசிட்டில் இரவில் பிறப்பெடுத்து பெண் ராசி பெண் லக்கணம் அமையப்பெற்று பெண்ணாகவும் இருக்கும் பட்சத்தில் அதிமகா பாக்கியசாலி யோகத்தை அந்த பெண் பெறுவார் இரவில் பிறப்பத பிறப்பெடுப்பதற்கான சூட்சமுங்கிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பகல்கிறது காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு பெண் ராசிகளில் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மற்றும் மீனம் விருச்சிகம் இந்த ஆறு பெண் ராசிகளில் இரவில் பிறப்பெடுத்து லக்கணம் இந்த ஆறு ராசிகளில் ஒன்றாக அமையப்பெற்று ராசி இந்த ஆறு ராசிகளில் ஒன்றாக அமையப்பெற்று சந்திரன் இந்த ராசிகளில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிறப்பெடுக்கும் ஆன்மாக்கள் மகாபாக்கியசாலி யோகத்தைப் பெறும் அதில் அவர் பெண்ணாகவும் இருந்துவிட்டால் அதிமகாபாக்கியசாலி யோகத்தை பெறுவார் இந்த அமைப்பில் பிறப்பெடுப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும் இளமை காலம் தொட்டே ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேருந்தே ஆரம்பிச்சுருவாங்கங்க மறைவு வரைக்கும் அவங்களுக்கு ராஜயோகம் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்போ திசைகளோ புத்திகளோ கோச்சாரமோ ஏற்ற சனி சனி இந்த மாதிரி நிகழ்வுகள் அவர்களை பெரிதும் பாதிக்காது உங்களுக்கு உண்டா மகா யோகம் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் முடியலைன்னா எனக்கு அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற மகா யோகங்கள் இருக்கின்றனவா என்பதை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரியான நிறைய ஜோதிட சாஸ்திர யோகங்கள் நுணுக்கங்கள் சாஸ்திர வல்லமைகளை தொடர்ந்து உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் கூடிய விரைவில் நேரலையிலும் சந்திக்க இருக்கிறோம் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை உடலுக்குடன் வழங்கவும் இருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்க வைங்க நிறைய வீடியோக்கள் இனிமேல் வெளியிட இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காணொலிகளை கண்டு ரசியுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவராஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக்கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ராம்ஜி நன்றி வணக்கம்